ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி பிசிபல்ல பாஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி, கொஞ்சம் பயருங்க எல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து 2 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பிசிபல்ல பவுடர், எம்டிஆர், அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி, 1 வெங்காயம், அவ்வளோதான். இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும், இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய், இது கொஞ்சம் காரமாக தான் வேணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் 2 நிமிஷம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க மிளகாத்தூள். காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். பிசிப்பில் பற்றி பவுடர் கூட சேர்க்கணும், அதனால் கம்மி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எம்டிஆர் பிசிப்பில் பார் பவுடரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாம். அடுத்தது இந்த பயறு, அரிசி எல்லாம் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அளவு தண்ணி மாதிரி இல்லை இதுக்கு, விசிபில பாத்துக்கு எக்ஸ்ட்ரா தான் தண்ணி வைக்கணும். கொஞ்சம் பொங்கல் மாதிரி வரணும், நல்லா வேகணும். 2 விசிலெல்லாம் இல்லை, நான் ஜாஸ்தி தான் விடணும் இதுக்கு.
வச்சு ஒரு நிமிஷம் இது கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அளவு தண்ணி இல்லை, எக்ஸ்ட்ரா தான் ஊற்றணும். பயிரெலாம் நல்லா வெந்து வரணும். பொங்கல் எப்படி செய்வோம் அந்த மாதிரி, வெண்பொங்கல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் குழஞ்சி வரணும் எல்லாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு பொங்கல் மாதிரி. இதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கார பூந்தி, இதுக்கு ஸ்பெஷலே இது தான், கார பூந்தி தான். தயிர் இஷ்டம் இருக்கிறவங்க தயிர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கார பூந்தி மட்டும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். எல்லோரும் வீட்டையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.